சென்னையில இப்படி ஒரு இடமா சொல்லி நம்மளை ஆச்சரியப்பட வச்ச ஒரு இடம் தான் நம்ம பல்லாவரம் சந்தை. அதாவது இது பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தையாக இருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா திருட்டு மொபைல் எல்லாமே விற்பாங்க, நம்ம பொருளும் திருடு போவோம். அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறப்பலாம் தான் பார்த்துப்போங்க. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இந்த வார பல்லாவர சந்தையில் என்னென்ன இருக்குது சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ பார்த்துங்க, இந்த கவர் பண்ணுறல இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேபு ப்ரொஜெக்டர் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு கேரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆம்ப்பு ஆம்பிளிஃபயர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் விற்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா புதுசாக இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம், ஆனால் ஒர்க் ஆகும். மிச்சம் டேப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிட்டு இருக்கு, அதாவது கிராக் விட்டு இருக்குது, அது நல்லா இருக்கா தெரியல. ஆனால் 300 ரூபா ப்ரைஸ் பண்ணாங்க, ரேட்டை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது வேறு கடையில் கேட்டால். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டாவது கடையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, வாங்கிக்கோங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருசூலம், அங்கே அந்த வழியாக போகும்போது கிடைக்கும். அது நீங்கள் பல்லாவரத்துலேருந்து வந்தால் அங்கே தெரியாது, லாஸ்ட் எண்டு கிடையாது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே கிடைக்கும், இருந்தாலும் சரி ரேட் எல்லாமே அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற போல இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களை ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் வந்து ரேட்டை வந்து பார்த்து தான் பேசி ஆகணும். அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா எல்லாமே பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். என் வீட்டில் எல்லாமே இது சொல்லுவேன், அதனால் நீங்கள் பார்த்து போங்க. ரேட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் கம்மி பண்ணி கேளுங்க. இங்கே வந்து நிறைய ஃபோன் அப்புறம் நிறைய எலக்ட்ரிக் பொருள் நிறைய இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் ஒர்க் ஆகாமல் தெரியாது, ரேட்டு மட்டும் கம்மி பண்ணி வாங்க. அதுக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க சொல்லி எல்லாமே வாங்கி வச்சுக்காதீங்க, ஏன்னா அங்கே வந்து ஒர்க் ஆகாத பொருளாக நிறைய இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், ஏற்கனவே போனவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த பொருள் ஒர்க் ஆகலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பொருள் ஒர்க் ஆகும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரேட்டை வந்து அடித்து பேசுங்க, ரொம்ப கம்மி பண்ணி வாங்குங்க, அவங்க சொல்கிற ரேட்டில் வாங்காதீங்க. சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ, இந்த பீரர்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், புதுசு தான். அதே போல் நீங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம் வாங்குற போலந்தா அவாய்ட் பண்ணது நல்லது தான், ஏன்னா புதுசு தான் இருந்தாலும் சரி எவ்வளோ நாள் உழைக்குன்னு சொல்ல முடியாது, மட்டமான குவாலிட்டியாக கூட இருக்கலாம். அதனால நான் சொல்கிறேன், ஆனால் டேப்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது, ரேட்லாம் அதிகமாக சொல்லுவாங்க, ஆனால் பேசி வாங்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய கடை இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை இங்கே இருந்தது, பொருளும் நிறைய இருந்தது, எல்லாம் ஒர்க்கிங் பொருள் போல் தான் இருந்தது. இருந்தாலும் நான் எதுவுமே வாங்கலை, எனக்கு எது வேணுமோ அது மட்டும் நான் வாங்கிக்கணும்னு வந்துட்டேன். இருந்தாலும் சரி நீங்கள் போகிற போல இருந்தால் ஃபஸ்ட் டைம் போகிற போல இருந்தால் கண்டிப்பாக பத்திரமா போங்க, இதான் என்னோடய கருத்து. ரேட்டு மட்டும் நான் என் வீட்டில் எப்போவுமே யார்கிட்ட நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேணும்னா கண்டிப்பாக எவ்வளோ ரேட்டெலாம் கேட்டு தான் சொல்கிறேன். இப்போ நான் டேப்லாம் நான் ரேட்டு கேட்டால் சரி வாங்கலாமா அப்படின்னு தோணுச்சு, அதனால் கேட்ட டேபு. அந்த ப்ரொஜெக்டர் கேட்டேன், 3000 சொன்னாங்க, ஆம்பிளிஃபயர் கேட்டேன் 2250 ரூபா சொன்னாங்க. அதனால் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன், அதனால தான் சொல்கிறேன் வாங்கலான்னு. மிச்சர்லாம் நான் எதுவுமே கேட்கலங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவீங்க, அது போல் எல்லா பொருளும் இருக்குவாங்க. இந்த மொபைல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 100 ரூபா 200 ரூபாலாம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ரியல்மி மொபைல் ஒன்று இருந்தது, அது வந்து பேட்ரி போயிட்டு இருக்குது நல்லாவே தெரியுது, அந்த ரேட் எவ்வளோ கிட்ட 700 ரூபா சொன்னாங்க. நம்ம கம்மி பண்ணி கேட்டுக்கலாம், சரி எனக்கு வேணாம்னு தோணுச்சு சொல்லி வாங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய கவர் பண்ணி வச்சுருக்கேன், பொறுமையாக கவர் பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே நான் எடிட்டிங் பண்ணலை, உங்களுக்காக மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 22 நிமிஷம் கிட்டே ஓடுங்க, நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக போங்க, ஏன்னா இந்த சந்தை பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தை தான் இது. இருந்தாலும் சரி இந்த சந்தை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, பல்லாவர சந்தையை க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்காது, அது வந்து கூடஞ்சேரி மாற்றுறாங்க. ஆனால் நீங்கள் பக்கத்தில் என்ன இருக்கிற போல இருந்தால் கண்டிப்பாக அது எத்தனை மாதத்தில் மாற்ற போகிறாங்கன்னு தெரில, ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஜென்ஸும் கண்டிப்பாக போய் ஆகணும், ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கும். 90 கிட்ஸ்லாம் நல்லா அவங்களுக்கு ஏற்ற போல் எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும்,
அதான் என்ன கருத்து, நீ கண்டிப்பாக லேடிஸுங்க பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் எல்லாமே அங்கே இருக்குது, ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்காதீங்க. இப்போ இடையில வந்து அவங்க அடிக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இது போலன்னா நம்ம தெரியும் இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது சொல்லி நமக்கு நம்பிக்கை இருக்குது வாங்கலாம். ஆனால் மளிகை பொருளே அவங்க அடிக்கிறாங்க அது தெரிய மாட்டேது நம்மளுக்கு, அதனால் பார்த்து வாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறப்போல தான் கண்டிப்பாக ஏமாத்திடுவாங்க, பார்த்து வாங்குங்க. சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய். ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றையும் பண்ண முடியாது, நிறைய இருக்குது, நிறைய கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லாம் நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய். இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ, பார்ட் டூ வீடியோ வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் போடுறேன். இது பார்ட் ஒன் வீடியோ, ஏன்னா அந்த வீடியோ நான் சேர்த்தா அது ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஓடுறப்பெல்லாம் ஆகும், அதனால் கம்மி பண்ணி தான் இது போட்டிருக்கேன். சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாய். ஆ
¿Cuál
Thank you.
ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தை பார்ட் டூ வீடியோ. இது பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கானில் தரப்பி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வார சந்தைனால நிறைய கடைகள் அதிகமாக தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இந்த சந்தை இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டியாச்சு இந்த சந்தைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். ஏ டு இஜெட் பறவைகள்லேருந்து செடிங்க எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் ரேட் கம்மி பண்ணியும் கேட்டு பாருங்கள், தருவாங்க. பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் பொருளை கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மேலே ஐக்கானில் தரேன், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், போய் பாருங்கள். ஆனால் இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் எதிரே தான் இருக்குது. அதாவது திருச்சூரன் பல்லாவரம் இதுக்கு நடுவில் தான் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கினாலும் ஓகே, திருச்சூலம் இறங்கினாலும் ஓகே, இல்லை பல்லாவரம் அங்கே இறங்கினாலும் ஓகே தான். ஆனால் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தை. இருந்தாலும் இந்த சந்தை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் இந்த சந்தையை ஒரு வாட்டியாக ரிசீவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருள் பர்னிச்சர்லேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த சந்தை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி அங்கே மாற்றுறாங்க. அதோ கிட்டே இருக்கும்போது நம்ம பார்த்துடலாம். கூடுவாஞ்சேரிலாம் எங்கே நம்ம போத்து. அதனால் நீங்கள் சென்னையில் இங்கே பக்கத்தில் எங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு இந்த சந்தைக்கு போயிட்டு வாங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றையும் பண்ண முடியாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு 18 நிமிஷம் கிட்டே ஓடும் இந்த வீடியோ. வீட்டுக்கு தேவையான எல்லாமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய இருக்குது, அதில் 22 நிமிஷம் கிட்டே ஓடும். அதை நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஐக்கானில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஓகே நண்பா, இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
நிறைய